हाय फ्रेंड्स, ना अजीत कुमार, बॉडी बिल्डिंग एंड फिटनेस ट्रेनर। इनकी नम्बर टॉपिक पाकपोना पोस्ट वर्कआउट फुट, अदा वर्कआउट मुड़जदारी फुट्स एल अभी पता पाकपर एपे नम्बर वर्कआउट पड़ी मुड़च उड़े प्रोटीन फुटसा एड़क कार्बोहैड्रेट फुट्स एड़का। कार्बोहैड्रेट फुट वो नम्बर वर्कआउट मुड़ी और 45 मिनट्स के अपरा प्रोटीन फुटन पाती नम्बर वर्कआउट मुड़ज उड़े और 5 to 15 मिनट्स वेट लॉस पड़ेवाला सर वेट गेन पड़ेवाला सर वर्कआउट मुड़ो प्रोटीन फुट्स एलें प्रच्न वेट लॉस पड़ेवो प्रोटीन फुट प्रोटीन फुट पाकल फर्स्ट एग वाइट रेडाव पाती चिकन ब्रेस्ट मूणावद बीफ नालावद फिश अंजावद नट्स आरावது நீங்கள் வே ப்ரோட்டீன் வெயிட் லாஸ் பண்ணுறவங்கன்னா வே ப்ரோட்டீன் யூஸ் பண்ணலாம். வெயிட் கெயின் பண்ணுறவங்க அப்படின்னா கெய்னர்ஸ் இந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிங்கன்னா அதை எடுத்துக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டில் என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவாய்ட் பண்ணணும் கண்டிப்பாக அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். ஆஃப்டர் ஒர்க் அவுட் இந்த மாதிரி ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மசில் பில்ட் ஆகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணனாலும் அவங்களுக்கும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கார்போஹைட்ரேட் ஃபுட்டை ஒர்க் அவுட் முடிஞ்ச உடனே இன்டேக் பண்ணாதீங்க. ஒரு 45 மினிட்ஸுக்கு அப்புறமேட்டு கார்போஹைட்ரேட் ஃபுட்டை வந்து இன்டேக் பண்ணுங்கள். கார்போஹைட்ரேட் ஃபுட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை, ஓட்ஸு, ஸ்வீட் பொட்டேட்டோ இந்த மாதிரி இதுதான் கார்போஹைட்ரேட்ஸு. ஆஃப்டர் ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ண வேண்டிய ஃபுட்ஸ் என்னென்னங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்டர் ஒர்க் அவுட் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ்கிரீம், கேக்கு இந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸாக சாப்பிடுவாங்க. சுகர் ஐட்டம்ஸ், ஃபேட் ஐட்டம்ஸாக சாப்பிட்டு நல்லா பெருசாகணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. அது அவ்வளோ நல்லதில்லை, அதை ஃபஸ்ட்டு அவாய்ட் பண்ணணும். இந்த ஐஸ்கிரீமு, கேக்கு இந்த மாதிரி ஃபேட் ஐட்டம்ஸ்லாம் ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே இன்டேக் பண்ணிக்காதீங்க, அதை அவாய்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ஒர்க் அவுட் முடிஞ்சோடனே இந்த கூல்ட்ரிங்க்ஸு, மில்க் ஷேக்கு இந்த மாதிரிலாம் குடிப்பீங்க, அதையும் அவாய்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அதுக்கு பதிலாக ஒரு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிக்கோங்க. வெயிட் லாஸ் பண்ணுறதோ இல்லை வெயிட் கெயின் பண்ணுறதோ ஒரு விஷயம் இல்லைங்க, அதை வந்து நம்ம ஹெல்த்தியாக பண்ணணும். வெயிட் கெயின் பண்ணணும் அப்படின்றதுக்காக தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வெயிட் கெயின் பண்ணுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்ம ப்ரோட்டீன் ஃபுட்டாக சாப்பிட்டு மசிலை வந்து பில்ட் பண்ணணும். அதே மாதிரி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர் இந்த மாதிரி ஃபுல்லாகவே சாப்பிடாமல் ஸ்கிப் பண்ணிடுவாங்க. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வெயிட் லாஸ் பண்ணுற வெயிட் லாஸ் பண்ணுறேன்ருப்பாங்க, அது அவ்வளோ ஹெல்த்தியானது இல்லை உங்களுக்கு. நம்மள நிறைய பேருக்கு டயட்னா என்னென்னு தெரியல. ஏன்னா டயட்னா சாப்பிடாமல் இருக்கிறது அப்படிங்கிறதா நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. டயட்னா சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை, கரெக்டான ஃபுட்டை கரெக்டான அளவில் கரெக்டான டைமுக்கு சாப்பிட்றது தான் டயட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு என்னென்ன ஃபுட்ஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.